அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் தேனியாகவும் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலாவாகவும் பவனி வந்த மகாகவியின் நினைவை போற்றுவதற்காக தமிழ் பாரம்பரிய அமைப்பும் ஆர்கே மாநாட்டுக் கூடமாகிய ஆர்கே கன்வென்ஷன் சென்டரும் சேர்ந்து நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முதல் ஒரு மணி நேரம் இசை நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து பேராசிரியர் பாலுசாமியின் பாரதியை பற்றிய ஒரு உரையாடலும் நிகழவிருக்கின்றன. நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கின்றவர்கள் ஜே பி கீர்த்தனாவும் ஸ்ருதி சாகர் என்பவர்களும், ஒருவர் குரலாலும் மற்றவர்கள் வேயில் தன்னுடைய குரலாலும் இசைத்து பாரதியை நம்முடைய நினைவு கூறப் போகிறார்கள். கீர்த்தனாவும் சரி, ஸ்ருதி சாகர் அவர்களும் சரி, டாக்டர் சுந்தர் அவர்களின் மாணாக்கர்கள். டாக்டர் சுந்தர் ஒரு விதத்தில் சங்கீத உலகத்தில் நன்கு அறியப்பட்டவர், இன்னொரு விதத்தில் தாம் பணியாற்றும் துறையாகிய மருத்துவத்தில் கால் பதித்தவர். ஆனால் அவர் உண்மையில் ஒரு மருத்துவரும் இல்லை, உண்மையில் ஒரு இசையறிஞரும் இல்லை, மனிதர்களின் தோழர், மனித நேயமிக்கவர். அவர் செய்வது மருத்துவம் அன்று, சோசியல் மெடிசன் என்று இப்போது சொல்கிறார்களே, சமுதாயம் சார்ந்த மருத்துவம் என்று. ஸோ மருத்துவத்தை கனிவாகவும் நோயாளி ஓரியன்றாகவும் பேஷன் ஓரியன்றாகவும் செய்யக்கூடியவர். அவர் தன் கனிவையெல்லாம் கொடுத்து இந்த இளங்கலை கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பாரதி பாக்களை முதலில் இசைத்து மகிழ்விக்கவிருக்கிறார், தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நிகழ்த்தும். அதற்கு முன்னால் உங்கள் செல்ல பிராணிகளை செல்ல பிராணிகளை சற்று அமைதிப்படுத்திவிட்டு நம் நிகழ்ச்சியை தொடர். கற்பக வினாயக கடவுளே பூ
தமிழ்நாடு செய்த தவ பயனால் வந்தவ தரித்த நீ தர்ம
பருக்குள்ளே நல்ல நாடு பருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாது Yeah.
Thank you.
Ah!
மறந்து போச்சேயே ஆசை முகம் மறந்து Bye.
Thank you.
குரல் இனிமை ஒருபுறம் கூடி வந்தது என்றால் அதைத் தொடர்ந்து உச்சரிப்பு தெளிவும் நாடி வந்தது. ஸோ சிறந்த உச்சரிப்பு தெளிவுடனும் குரல் இனிமையுடனும் பாரதி பாடல் என்ற உணர்ச்சியுடனும் நம்மை ஒரு மணி நேரம் ஒரு சிறந்த நிகழ்ச்சியை அளித்து மகிழ்வித்தார்கள். இயக்கனாவும் ஸ்ருதிசாகரும் குரலாலும் குழலாலும் செய்ததை பக்கபலமாக இருந்து ராகுல் அவர்கள் தன் வில்லால் செய்தார். அதை பரத்வாஜ் அவர்கள் என்னுடைய மிருதங்க சொல்லால் செய்தார். இந்த பக்கவாத்தி கலைஞர்கள் நிழல் போல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை
முற்றிலுமாக பரிமளிக்க செய்தார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்கள். ராகுல் அவர்கள் மிக மூத்த வயலின் கலைஞரான எம் சந்திரசேகரனின் இசை பாரம்பரியத்தில் வரக்கூடியவர். பரத்வாஜ் அவர்களுக்கென்றே தனி ரசிகர் கூட்டம் உண்டு சென்னையில். அவர் பக்கவாத்தியம் வாசிக்கிறார் என்றாலே அந்த நிகழ்ச்சியை வேறு எதுவும் நினைக்காமல் வந்துவிடுவதும் உண்டு. ஸோ இந்த இளங்கலைஞர்களின் கூட்டுறவில் சிறந்த இசை நிகழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது.